வணக்கம் நான் உங்க பிரேமா சரவணன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா தியானம் தியானம்னா உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு அமைதியான மனநிலையில் சுச்சுவேஷனில் உட்காந்துக்கிட்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அதை மட்டுமே கவனித்து அதை வந்து ஒருநிலைப்படுத்துறது வந்து தியானம் அது வந்து எப்படின்னா உடலுக்கு உடலுக்கும் மனசை வந்து நம்ம அமைதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறக்கூடிய ஒரு பயிற்சி ஓகே இப்போ வந்து அதுக்கு மட்டும்தான் அந்த தியானம் இருக்கா மனசை ஒருமுகப்படுத்தி நம்ம கவனத்தை எல்லாம் அதுக்குள்ள மனத்தை கவனித்து நாம் ஒரு பயிற்சி பண்ணுறோம் ஒருமுகப்படுத்துல தான் தியானம் ஓகே இப்போது இப்போ நம்ம வந்து வெளியில் நம்ம வந்து இப்போ வேலை செய்கிறோம் இப்போ நம்ம வேலையை நம்ம எப்படி செய்யணும் இப்போ நாம் செய்கிற வேலையே நம்ம தியானமாக செய்யணும் அது எப்படிங்க நம்ம செய்கிற வேலையை போய் எப்படி தியானம் பண்ணுறது தியானம் பண்ணணும்னா தனியாக ஒரு ரூமில் உட்காரணும் கண்ணை முடி உட்காரணும் அமைதியாக இருக்கணும் காதில் எந்த சவுண்டும் கேட்கக்கூடாது கண்ணில் எதையும் பார்க்கக்கூடாது எதையும் மனசுலேயும் எந்த எண்ணமும் வரக்கூடாது ஒன்றுமே இல்லாத தன்மையை கொண்டு வரது தான் தியானம் பண்ணுறோம் வெளியில் வேலை செய்யும்போது எப்படிங்க தியானம் பண்ண முடியும் அப்படின்னா கேட்கறது தெரியுது இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போது நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு வேலை செய்கிறோம் இப்போ வந்து ஒரு பொறுப்பு நம்ம கையில் ஒப்படைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த வேலையை நம்ம எப்படி செய்யணும் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒன்லி ஃபோக்கஸ் அந்த வேலையை மட்டும் இப்போ நமக்கு ஒரு வேலை கையில் கொடுத்துருக்காங்க அந்த வேலைக்கான ஃபோக்கஸ் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கணும் இப்போ அந்த வேலைக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடி அச்சாண்ட் எடுத்து வச்சுக்கணும் அது யாரெல்லாம் பார்க்கணும் யாரெல்லாம் ஃபோன் பண்ணணும் அவங்கள எப்படி கொண்டுட்டு வரலாம் அந்த திங்ஸ் எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க நம்ம இப்போ வீட்டில் சமையல் செய்கிறோம் லேடிஸ் சமையல் செய்கிறாங்கன்னு வச்சிக்கோங்க அதே வச்சிடலாம் இப்போ சமையல் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் அந்த செயலில் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த உணவு அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்போ அங்கே என்ன காரணம் நம்மளுடைய முழு கவனமும் வேறு எந்த சிந்தனைகளுமே இல்லாமல் நாம் செய்கிற வேலையில் மட்டும் தான் இருக்குது அதுதான் தியானம் இப்போ நாம் மனசுக்கு செய்கிற தியானமும் அப்படி தானே பண்ணுறோம் மனசை பண்ணும்போது வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் மனசை மட்டும் கவனிக்கிறோம் அதேமாரி வெளியில் நாம் செய்கிற வேலையிலையும் வேறு எந்த சிந்தனைகளுமே இல்லாமல் ஆயிரம் சிந்தனைகள் மனசை ஓடிட்டே இருக்கும் ஆனால் அந்த சிந்தனைகள் எல்லாம் கவனிக்காமல் நாம் இப்போ என்ன செய்கிறோம் என்ன வேலை செய்கிறோம் அதுக்கு நம்மளுடைய வந்து எஃபோர்ட் நம்ம எப்படி போடணும் அதை மட்டும்தான் கவனிக்கணுமே தவிர இங்கே ஒரு பக்கம் கிளறிக்கிட்டு அந்த பக்கம் அவங்க அதை செஞ்சுருப்பாங்களா இந்த இது இங்கே போயிருப்பாங்களா அப்படின்னு பண்ணிங்கன்னா தந்தியும் சரி வராது இங்கே சமையலும் சரி வராது உப்பு போட்டோமா போடலையா தெரியாது மறந்துடும் அப்போது சமையல்ன்னு இல்லை யார் இப்போ ப பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா இல்லை வந்து ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா வேறு சிந்தனைகளையும் கலந்துட்டு நம்ம இந்த வேலையை செஞ்சோம்னா அது வந்து சரியே வராது அப்போது அந்த வேலையை வந்து முழு கவனத்தோட நீங்கள் எந்த வேலை கூட வச்சிங்க ஏ டூ இசட் எந்த வேலை கூட வச்சுக்கீங்க எந்த ஒரு சின்ன வேலை இருந்தால் கூட அதோடைய வந்து உங்களை முழு கவனம் இருந்துச்சுன்னா அதுதான் மெடிடேஷன் இப்போ நான் அதெல்லாம் வந்து ரியலாக நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போது நம்ம வந்து ஒரு சமையல் செய்கிறோம் அப்படின்னாக்கா இல்லை வேறு ஏதோ வெளி வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த வேலையை தவிர வேறு எதுவுமே மைண்டில் ஓடாது அப்படி ஓடிச்சுனா கூட நம்மளுடைய கவனம் வந்து அதில் தான் இருக்கும் அப்படி நீங்கள் அந்த செய்கிற வேலையில் வந்து ஒரு மூழ்கி நீங்களும் அது கூட சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு பாருங்கள் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும் எந்த வேலையிலையுமே வந்து நீங்கள் டாப்பாக வருவீங்க அந்த அந்த வேலை வந்து பக்காவாக வந்துடும் அதில் வந்து எதுவுமே மைனஸ்ன்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி வரும் அப்போது நீங்கள் செய்கிற செயல் ஒவ்வொன்றுமே தியானமாக செய்யுங்க அது அதுதான் வந்து வெளியில் நாம் செய்யக்கூடிய தியானம் மனசுக்கு நாம் செய்கிற தியானம் வந்து உள்ளே நாம் செஞ்சுக்கிறோம் இது வந்து வெளியில் செய்கிற தியானம் அப்படி கூட வச்சுக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வேலையுமே நாம் தியானமாக செஞ்சு பழகணும் அப்படின்னாக்கா அது எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸாக தான் வரும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம்